அனைவருக்கும் வணக்கம். இல்லம் தேடி கல்வி திட்டம் நம் மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பயணத்தில் நாம் ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கோம். என்னன்னா, மாணவர்களுடைய கற்றல் இடைவெளியை கண்டறிந்து அவர்களுடைய கற்றல் அடைவுகளை நாம் மேம்படுத்த போகிறோம். இதில் வாலண்டியர்ஸுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நாம் ஒரு அடிப்படை ஆய்வு பேஸ்லைன் சர்வே மூலமாக செய்ய போகிறோம். இந்த ஆய்வு இல்லம் தேடி கல்வி மொபைல் ஆப் செயலி மூலமா எப்படி எளிமையா செய்யறது அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். இந்த அடிப்படை ஆய்வை மேற்கொள்வதற்கு முன்னாடி வாலண்டியர்ஸ் நீங்க சில நோட்ஸை குறிச்சு வச்சுக்கோங்க. இதுல நாம வகுப்பு 1 முதல் 8 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு இந்த ஆய்வை மேற்கொள்ள போறோம். ஒவ்வொரு மாணவருக்கும் அந்த வகுப்பு வாரியான பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். எடுத்துக்காட்டா, 1-3 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு தமிழ் ஆங்கிலம் கணிதமும், 4-5 வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியலும், 6-7-8 மாணவர்களுக்கு தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு மாணவருக்கும் அனைத்து பாடங்களையும் அவருடைய வகுப்புக்கேற்ப நீங்க சர்வே செஞ்சாகணும். இவ்வாறு நீங்கள் ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் 2 விஷயங்களை நினைவில் வச்சுக்கணும். 1, மாணவர்களுக்கான சில கேள்விகள் நேரடியாக விடையளிக்கும்படியாக அமைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் சொல்லக்கூடிய பதில்களிலிருந்து நீங்கள் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். சில கேள்விகள் மறைமுகமான விடையை கொண்டிருக்கும். எடுத்துக்காட்டா, சில பத்திகள் கொடுக்கப்பட்டு அவர்களை வாசிக்க செய்து அவர்களுடைய வாசித்தலை பொறுத்து நீங்கள் அதுக்கான ஆப்ஷன்ஸை தேர்வு செய்யும்படியாக இருக்கும். ஒரு சில பத்திகள் அவர்களுக்கு எழுதும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கும். எடுத்துக்காட்டா, பசு டேஷ் தரும் அப்படி இருக்குன்னா, பசு பால் தரும், பால் என்ற விடையை அவர்களை நோட்டு புத்தகத்திலோ அல்லது கரும்பலகையிலோ எழுத செய்து அதற்கான விடையை பொறுத்து நீங்கள் ஆப்ஷன்ஸை செலக்ட் செய்யும்படியாக அமைஞ்சிருக்கும். இவ்வாறு மாணவர்கள் அளிக்கக்கூடிய விடையிலிருந்து நீங்கள் ஆப்ஷன்ஸை செலக்ட் செஞ்சுக்கலாம். இந்த விஷயத்தையும் வாலண்டியர்ஸ் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். இவ்வாறு நீங்கள் எந்தெந்த கேள்விகளுக்கு எப்படி மாணவர்களை கையாளணும் அப்படிங்கிற குறிப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த சர்வேயை கண்டினியூ பண்ணலாம். மாணவர்களுக்கு நேரடி பதிலை நீங்கள் எடுத்து கூற வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தரும் பதிலையே நீங்கள் இங்கே பதிவிடணும். அவர்களுக்கு சரி தவறு என்பதை விளக்கமும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அவர்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் நீங்கள் பாராட்டுதலை தெரிவிக்கணும். இங்க ஒவ்வொரு மாணவர்களுக்குமான கேள்வி வேற மாணவர்களை போன்று ஒரே மாதிரியாக இருக்க வாய்ப்பு குறைவு. ரேண்டம் க்வெஸ்சன்ஸ் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால ஒரு மாணவன் அளித்த விடையே மற்ற மாணவர்களும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அடிப்படை ஆய்வு லேர்னிங் அவுட்கம்ஸ் கற்றல் அடைவுகளை மையமாக வச்சு உருவாக்கப்பட்டுள்ளது. அதனால 5ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான கேள்விகள் 4ஆம் வகுப்பு வரை உள்ள கற்றல் அடைவுகளை மையமாக வச்சு கேட்கப்பட்ட கேள்விகளாக தான் இருக்கும். இதில் இன்னொரு கூடுதல் வாய்ப்பு உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 5க்கு ஒரு மாணவர் 50% விடை அளிக்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ 4 கேள்விகளில் 2 கேள்விகளுக்கு சரியான விடை அளிக்கும் பட்சத்தில் அவருக்கான அடுத்த நிலை 6க்கான லேர்னிங் அவுட்கம்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிருக்கும். அதுபோலவே ஒரு மாணவர் 50%-க்கும் குறைவாக சரியான விடை அளிக்கும் பட்சத்தில் அதற்கு முந்தைய நிலைக்கான கற்றல் அடைவுகள் எனேபிள் செய்யப்படும். எடுத்துக்காட்டாக, 5ஆம் வகுப்பு மாணவர் 4 கேள்விகளில் 1 கேள்விக்கு தான் சரியான விடை அளிக்கிறார் அப்படின்னா, அவருக்கு தேவையான 4ஆம் நிலையாக இருக்கக்கூடிய கற்றல் அடைவுகள் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் செய்யப்படும். அப்போது அவர் கிளாஸ் 4க்கான க்வெஸ்சன்ஸுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. இல்லம் தேடி கல்வி ஆப்பை பயன்படுத்தி வாலண்டியர்ஸ் பேஸ்லைன் சர்வே அடிப்படை ஆய்வை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ண பிறகு ஆப்புடைய ஹோம் பேஜில் நிறைய ஐகான்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் அடிப்படை ஆய்வு பேஸ்லைன் சர்வேங்கிற ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு டேக் ஆகிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் வரும். ஸ்டூடெண்ட்ஸோட நேமுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்புக்குறியிட்ட ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த வகுப்புக்கேற்ற பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ நம்ம தமிழ் பாடத்தை தேர்வு செய்யலாம். இந்த மாணவர் 7ஆம் நிலையில் இருக்கக்கூடிய கற்றல் அடைவுகளை பெற்றிருக்கிறாரா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே கிளாஸ் 7ங்கிற ப்ளூ கலர் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 4 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு.
வாலண்டியர்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை பயன்படுத்தி மாணவர்களை கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படிக்க செய்து அவர்கள் எவ்வாறு படிக்கிறார் என்பதை நீங்கள் 4 ஆப்ஷனில் ஏதேனும் ஒரு ஆப்ஷனை தேர்வு செஞ்சுக்கலாம். அவ்வாறு செய்த பிறகு நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் உங்களுக்கு தோன்றும். இந்த நெக்ஸ்ட் ஐகானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த கேள்விகள் உங்களுக்கு திரையில் தோன்றும். இதுக்காக 3 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் மாணவர்கள் கூறக்கூடிய விடையை பொறுத்து நீங்கள் அடுத்த ஆப்ஷனை தேர்வு செய்யணும். அடுத்த க்வெஸ்சனுக்கு உங்களை கொண்டு செல்லும். இவ்வாறு நீங்கள் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு விடையளிக்கலாம். இறுதி கேள்வி வரைக்கும் நீங்கள் விடையளித்த பிறகு உங்களுக்கான ஸ்கோர்ஸ் வழங்கப்பட்டிருக்கும். இவ்வாறு நீங்கள் விடையளித்த பிறகு அந்த கற்றல் நிலைக்கான குறியீடாக உங்களுக்கு கிரீன் கலர் ஐகான் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்த நிலைக்கான கற்றல் அடைவுகளை நீங்கள் அட்டன் செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது கிளாஸ் 7 நிலைக்கான கற்றல் அடைவுகளை இந்த மாணவர் முடித்த பிறகு கிளாஸ் 8 நிலைக்கான கற்றல் அடைவுகளுக்கு அவர் தயாராக உள்ளார் என்பதை குறிக்கிறது. இந்த மாணவருக்கு நீங்கள் அடுத்த நிலைக்கான சர்வேயும் மேற்கொள்ளலாம். இப்போ நாம் மற்றொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். இப்போ நான் அறிவியல் சப்ஜெக்டை கிளிக் பண்ணுறேன். இந்த மாணவருக்கு 7 நிலைக்கான கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் நான் ஒரு விடையை தேர்வு செய்கிறேன். இவ்வாறு கேட்கப்பட்டுள்ள 3 கேள்விகளுக்குமே நான் விடையளிக்க போகிறேன். இப்போ நீங்கள் இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா இது 50% குறைவாக சரியான விடையளிக்கப்பட்டுள்ளதுனால 7 நிலையிலிருந்து 6 நிலைக்கான கற்றல் அடைவுக்கு கொண்டு செல்லுது. இந்த மாணவருக்கு மற்றும் ஒரு கற்றல் அடைவை ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் கிளாஸ் 6 கிளிக் பண்ணிட்டு இங்கே கேட்கப்பட்டுள்ள 3 கேள்விகளுக்கு நீங்கள் விடையளிப்பதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இவ்வாறு நீங்கள் விடையளிக்கும் பட்சத்தில் 50% அதிகமான விடையளித்திருந்தால் உங்களுக்கு கிளாஸ் 6ங்கிற இடத்துலையே உங்களுக்கு கிரீன் கலர் ஐக்கான் எனேபிள் ஆகிருக்கும். ஆனால் இங்கே 50 குறைவாக கொண்டு செல்வதனால கிளாஸ் 5 சர்வே உங்களுக்கு எனேபிள் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் கிளாஸ் 5 கிளிக் பண்ணி அதற்கான விடையை அளிக்கலாம். இப்போ நம்ம 50% மேற்பட்ட சரியான விடை அளித்ததுனால கிளாஸ் 5 கிரீன் கலர் சிக்னல் நமக்கு விழுந்திருக்கு. இப்போ நீங்கள் மேலும் இந்த மாணவருக்கு இந்த அறிவியல் பாடத்தில் ஆய்வை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாணவருக்கு அடுத்தடுத்த பாடங்களுக்கான ஆய்வை மேற்கொள்ளலாம். ஒரு பாடத்தில் கம்ப்ளீட்டாக சர்வேவை முடிச்சிட்டிங்கன்னா அந்த சப்ஜெக்டுக்கான ஐகான் கிரீன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த இல்லம் தேடி கல்வி செயலியை பயன்படுத்தி தன்னார்வலர்கள் அனைவரும் உங்களுக்கான மாணவர்கள் அனைவருக்குமே அனைத்து பாடங்களுக்குமான சர்வேவை நீங்கள் எடுத்து முடிக்கணும். இதற்காக நீங்கள் 1 காலம் எடுத்துக்கொள்ளலாம். இதை மிகவும் கவனத்துடனும் கனிவுடனும் செய்யுமாறு நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். அனைவருக்கும் நன்றி.